Press the bell icon on YouTube and don't miss another update. எப்படி ஒவ்வொரு நாட்டோட பிரசிடெண்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ இல்லை அந்த நாட்டு ராஜாவோ பவர்ஃபுல்லாகவும் வேணும், அதே மாதிரி எந்த பக்கமும் விலை போகாத ஆளாக வேணும் அப்படின்னு மக்கள்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரியே இந்த நாடுகளையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்புகளுக்கும் அதே போல் தலைவர்கள் இல்லாட்டி திட்டத்திட்ட உலகம் பேரழிவை சந்திக்கும் அப்படிங்கிறக்கு சிறந்த உதாரணம் இந்த வைரஸ் தாக்கத்தை சொல்லலாம். காரணம், இதில் சைனாவில் இருந்து வந்தாலும் சைனா மறைச்சிருந்தாலும் இதை வெளி உலகத்துக்கு சொல்ல தவறியது யார் அப்படின்னா உலக சுகாதார மையம் தான். அது மேலே தான் இப்போ எல்லா பொறுப்புகளும் இருக்குது, ஆனால் அது தொடர்ந்து தட்டி கழிச்சிட்டு வருது அப்படிங்கிறதான். ஒருவேளை இவர் விலை போயிட்டாரா அப்படின்னு ரெண்டு காரணங்கள் பார்க்கப்படுது. தனிப்பட்ட ரீதியில் இதோட தலைவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவர் ஆட்சி காலத்தில் இருக்கும்போதே இவரோட நாட்டில் மிகப்பெரிய தொற்று நோயெல்லாம் வந்திருக்கு. மூணு தாட்டியுமே அந்த தொற்று நோய்க்கு பேர் வைக்காமல் அதோட உண்மையான அழிவோட நம்பர்களை சொல்லாமல் தவிர்த்த தலைவர் தான் இவர். சரி, தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்குது, சொந்த நாட்டு மக்களுக்கு இப்படி செஞ்சுருக்காரு, உலக மக்களுக்கு எப்படி செஞ்சுருக்காருங்கிறதுக்கு இவரை இந்த பதவிக்கு கொண்டு வர சைனா ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். சைனாவோட ஆதரவோடு தான் இவர் ஜெயிச்சிருக்காரு. இது பூராமே ஒதுக்கி வச்சுட்டு இந்த விஷயத்தில் WHO செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மூடி மறைக்கக்கூடிய சைனா கவர்மெண்ட்டோட ஒரு சிஸ்டர் கவர்மெண்ட் மாதிரியே தான் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறதான். நமக்கெல்லாம் தெரிஞ்சது, நம்ம நாட்டு தலைவரை பார்த்தே ஜனவரியிலே நீங்கள் முடக்கி இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய மக்கள்கள் இங்கே ஜாஸ்தி. உலகம் பூராமே இந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் ஜனவரியில் என்ன நடந்துச்சுங்கிறத தாண்டி டிசம்பர்லேயே இந்த வைரஸ் தாக்கம் சைனாவில் இருந்திருக்கு அப்படிங்கிறதான். டிசம்பரில் இருந்துச்சா, செப்டம்பரில் இருந்துச்சா, நவம்பரில் இருந்துருச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு வரையுமே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இதை கண்டுபிடிக்க வேண்டிய அமைப்பு அமைதியாக தான் இருக்குது. இது முத முதல்ல எப்போ ரிப்போர்ட் ஆகுதுன்னா டிசம்பர் இறுதியில் தான் இது ரிப்போர்ட் ஆகுது உலகத்துக்கு. எப்படி அப்படின்னா, அதாவது ஒரு சீ ஃபுட் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதான். ஆனால் உலக சுகாதார மையத்துக்கு இது ஒரு ரிப்போர்ட்டாக தான் அனுப்பப்பட்டிருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த டீம் அங்கே போயிருக்கணும் அப்படிங்கிறதான். அந்த டீம் வெளியிலேருந்து போக தேவையில்லை, சைனாலேயே இருக்குது. ஆனால் அந்த டீம் அங்கே எப்போ விசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் முதல் சந்தேகமே வருது. ஏன் அப்படின்னா, டிசம்பர் கடைசி வாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அப்படின்னு சைனா அஃபீஷியலாக WHOவுக்கு தெரிவிக்குது. ஆனால் WHO டீம் அங்கே விசிட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி கடைசி வாரம்தான். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த இவ்வளவு நேரங்கிறத தாண்டி ஒரு முழு மாதம் ஜனவரி பூரா இந்த விஷயம் அமைதியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அமைதியாக இல்லைன்னு சொல்லலாம். சரி, வைரஸ் தாக்கம் மெல்ல மெல்ல உயர்ந்துட்டு வருதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. முக்கியமாக இந்த வைரஸை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா, முத முதல்ல இது மனிதர்களிருந்து மனிதருக்கு பரவாது அப்படிங்கிறதான். அப்படி ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நேர்மாறான ஆதாரம் ஜனவரியிலே கிடச்சிருக்கு WHOவுக்கு. ஆனால் அதை வெளிப்படையாக அவங்க தெரிவிக்கலை அப்படிங்கிறதான். ஜனவரியில் 10-13 வரையும் சைனாவில் அட்மிட் ஆகியிருக்காங்க 53 பேர்கிட்ட. அதில் வெறும் 12 பேர்கிட்ட மட்டுமே தான் அந்த மார்க்கெட்டில் தொடர்புடையவர்களாக இருக்காங்க. மீதி எல்லாருமே அந்த மார்க்கெட்டில் உள்ளவர்களோட காண்டாக்ட் ஹிஸ்ட்ரியாக தான் இருந்திருக்காங்க. அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து தான் இவங்களுக்கு பரவி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அது அப்போவே புரிஞ்சுக்க எல்லாராலேயும் முடியும். ஆனால் இவங்க அதை பற்றி வாயே திறக்கலை அப்படிங்கிறதான். சரி, எப்போ தான் இதை சொன்னாங்க அப்படின்னா கடைசி வரையுமே சொல்லலை, இதையுமே ஜனவரி கடைசியாக தான் சொல்கிறாங்க WHO. இதிலிருந்து தான் சந்தேகமே ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே விட்டாச்சு. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து வர நிகழ்வுகள் அதை ஆராய்ச்சி பண்ண அந்தந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை பார்க்கவே எல்லாருக்குமே நேரம் சரியாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான். ஆனால் தொடர்ந்து அதுக்கப்புறமாச்சு WHO முழிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், தொடர்ந்து சீனா ஆதரவு தான். ஏன் அப்படின்னா, ஜனவரி 23 அங்கே வந்து ஒரு லாக்டவுன் போயாச்சு. அதே போல் அமெரிக்கா ஜனவரி இறுதியிலேயே சைனீஸ் விசாவை பேன் பண்ணிட்டாங்க. அப்போவாச்சு WHO முழிச்சிக்குச்சா அப்படின்னு கேட்டால் முழிக்கலை. இது பற்றி முழு ரெக்கார்டை உலகத்துக்கு சொன்னிச்சா அப்படின்னு கேட்டால் அதுவும் சொல்லலை. மிகப்பெரிய நாடு ஒரு டிராவல் பேண்டையே கொண்டு வந்துருச்சு, ஆனாலுமே அந்த பக்கமே எட்டி பார்க்கல WHO டீம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. எப்போ தான் விசிட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால்
பிப்ரவரி மிடில்ல தான் விசிட் பண்ணியிருக்காங்க. அதாவது WHO மிகப்பெரிய ஒரு டீம் விசிட் பண்ணி அந்த இடத்துல இவங்க கொடுத்த அறிக்கை ரொம்ப விசித்திரமான ஒன்று தான். அதாவது வைரஸ் தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான், வேறு எந்த ஒரு ஃபிகர் அவுட்டுமே அங்கே செல்லலை அப்படிங்கிறதான், எந்த தகவலுமே வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. ப்ரெஸ் மீட்டில் இந்த வைரஸ் தாக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணுறாங்க WHO டீம் சைனாவில் உட்கார்ந்துக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை கொண்டு வருது. ஏன் அப்படின்னா, இப்போ எல்லா நாட்டிலையும் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கணித்து சொல்லக்கூடிய WHO டீம் சைனாவில் இந்த நம்பர் வரும், இவ்வளோ தூரம் பரவும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே விட்டதே இல்லை அப்படிங்கிறதான். சரி, இந்த நேரங்களில் உலக சுகாதார மையத்தை பார்த்து எல்லாருமே கேட்கக்கூடியது, இதை வந்து ஒரு வேர்ல்டு பேண்டமிக்காக அறிவிங்க அப்படின்னு. ஆனால் அறிவிக்கவே இல்லை. அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அதுவரையும் ஊகான் வைரஸ் அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் அந்த வைரஸ் பேரை மாற்றுற வேலையில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. உலக சுகாதார மையம், உலகமே அவங்கள பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இதை வேர்ல்டு பேண்டமிக்காக அறிவிங்க, ஏன்னா அந்த நேரங்களில் உலகம் பூராமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான். திட்டத்திட்ட 60 நாடுகளுக்கு மேலே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதே போல் ஒரே பகுதியில் இல்லை, சுற்றி உலகம் பூராமே ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. அதனால் அறிவிங்கன்னு சொன்னப்போ அந்தளவுக்கு இதோட தாக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊகான் வைரஸ் அப்படிங்கிற பேரை COVID-19 அப்படின்னு மாற்றினாங்க. அந்த ஒரு நடவடிக்கையில் தான் ரொம்ப தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்போவே பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அவங்க அதுக்கு எதுக்குமே மறுப்பு தெரிவிக்கலை, அசஞ்சும் கொடுக்கல, சீன நிலைப்பாட்டிலருந்து மாறலை அப்படிங்கிறதா. எப்போ தான் இவங்க அறிவித்தாங்க அப்படின்னா, March 11 தான் அறிவிக்கிறாங்க. ஆனால் அப்போ நிலைமை கைமீறி போயிடுச்சு. உலகம் பூராமே 124,000 மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டாங்க. 4,800 பேரை தாண்டி இறந்து போன நிலைமையில தான் இதை வந்து ஒரு வேர்ல்டு பேண்டமிக், மிகப்பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் மற்ற எல்லா நாடுகளுமே தங்கள் நாடுக்கான லாக்டவுன் திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வர முடியுது அப்படிங்கிறதான். இதை அறிவிக்காதனால தான் இவ்வளவு பிரச்சனை. அறிவிக்கிறதையும் தாண்டி சீனா கொடுக்குற ரிப்போர்ட்டையே வாங்கி சொல்கிறது, அதே போல் சீனாவுக்கு எதிரான கருத்துக்கள் வராமல் பார்த்துக்கிட்டது, இந்த வைரஸுக்கு பேர் ஊகான் வைரஸ்லேருந்து COVID-19 அப்படின்னு மாற்றினது, இல்லை ஏசியாவோட எந்த பேர், சைனாவோட எந்த பேருமே வராத அளவுக்கு அந்த பேரை டிசைன் பண்ணி கொடுத்தது, இந்த மாதிரி வேலைகளில் தான் அதிக கவனம் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி அமெரிக்காவில் இவ்வளோ தாக்கம் வரும் அப்படின்னு எளிதில் சொல்லக்கூடிய நபர்கள் அன்னைக்கு எதுவுமே சொல்லலை. அதே போல் இன்னைக்கு வரையுமே சைனாவோட நம்பர் என்ன நம்பர் அப்படின்னா, முத முதல்ல வெளியான 80,000 பேர் பாதிக்கப்பட்ட அதே நம்பர் தான் இன்றைக்கும் இருக்குது. புதிய வைரஸ் தாக்குதல் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் குணமடைஞ்சவர்கள் எண்ணிக்கை ஏறக்குறைய அதில் 70,000 பேருக்கு மேலே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான மருந்து அப்படிங்கிறது இதுவரையும் சைனா சொல்ல, சைனா சொல்லாட்டியும் WHO ரெக்கமெண்ட் பண்ணணும், சொல்லணும், ஆனால் அதை பற்றி வாயே திறக்கலை. அவங்க எந்த மாதிரியான ஒரு லாக்டவுன் பண்ணாங்க அப்படிங்கிறது சைனா இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சைனா சொல்லாட்டி WHO சொல்லியிருக்கணும், WHO அதை பற்றி வாய் திறக்கவே இல்லை. அதே போல் அவங்க என்ன மருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லலை. அதே போல் டிசம்பரில் நடந்த பிரச்சனையை ஏன் வாய்மூடி இருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வரையுமே பதில் இல்லை. இதெல்லாம் தாண்டி இப்போ உள்ள எல்லா நாடுகளோட ரிப்போர்ட்டும் அவங்களோட ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கக்கூடிய ஆளுகள், அதே போல் இவ்வளோ பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்க அன்னைக்கு சைனாவை மதிப்பிட ஏன் தவறுனாங்க, இல்லை அதுக்கப்புறம் சைனா நடத்தின எல்லா ஒரு ஸ்டெப்ஸையும் ஏன் வெளிப்படையாக சொல்லலை அப்படிங்கிறதாம். இது ரெண்டும் தான் இப்போ WHO மேலே எல்லாருக்குமே ஒரு சந்தேக பார்வை வருது. ஆனால் இந்த சந்தேக பார்வைக்கு பதிலடி எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னா, ரொம்பவுமே அரசியல் தனமாக கொடுக்கப்படுது அப்படிங்கிறதான். எல்லா நாட்டையுமே கடுப்பேற்றுது அப்படிங்கிற ரீதியில் பார்க்கப்படுது. அதனால தான் அமெரிக்கா ஒரு படி மேலே போய் WHO அப்படிங்கிறது எந்த ஒரு கார்ப்பரேட் டீம் கிடையாது, இல்லை ஒரு தனி நாடு கிடையாது, உலகத்தில் உள்ள எல்லா நாடும் அதுக்கு ஃபண்டிங் பண்ணுது, அந்த ஃபண்டிங்கிலேருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்பு. அதனால் அதுக்கான ஃபண்டிங்கை நாங்கள் கட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எது எப்படியோ இந்த முடிவு ரொம்பவும் காலம் தாழ்ந்த ஒரு முடிவுன்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா பாதிப்போட அளவு மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதுக்கு முழு காரணம் இவங்க மறைச்சது மட்டும்தான் அப்படிங்கிறது
வெளிப்படையாகவே தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லா நாடுகளும். அதுக்கு காரணம் இப்போ உள்ள எல்லா டேட்டாவையும் வச்சு பேசக்கூடிய நபர்கள் இன்றைக்கும் இந்த வைரஸ் பாதிப்பை எப்படி சைனா கையாண்டுச்சு அப்படிங்கிற விவரத்தை கூட WHO வெளியிடலை அப்படிங்கிறதான். அதே போல் சைனாவுக்கு எதிரான நாடுகள் இதை பற்றி WHOவில் கம்ப்ளைண்ட் பண்ணதையும் பெரிய அளவுக்கு இவங்க வெளியில் கொண்டு வரலை. அதே போல் அந்த எதிரான நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்ததையுமே உலகத்தில் உள்ள நாடுகள் இவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்ஸை கூட வெளியிடலை. இதிலிருந்து தான் இவங்களோட சைனா ஆதரவு கண்கூட தெரியுது அப்படின்னு பேசப்படுது.